வெல்கம் டு தி சேனல் பை டாக்டர் ஜிஆர். வழக்கமாக நம்முடைய சூழலில் உள்ள வெப்பநிலைகளை குறிப்பிடும்போது சென்டிகிரேட் அல்லது செல்சியஸ் என்று சொல்வோம். இதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஐஸ் போன்றவற்றின் வெப்பநிலை மற்றும் குளிர் பிரதேசங்களில் குறிப்பிடும்போது 0 டிகிரி சென்டிகிரேட் என்றும் 4 டிகிரி சென்டிகிரேட் என்றும் 10 டிகிரி சென்டிகிரேட் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் பெரும்பாலும் 25 டிகிரி சென்டிகிரேட் டு 40 டிகிரி சென்டிகிரேட் வரை தோராயமாக சில மாநிலங்களில் பெரும்பாலும் இடங்களில் வெப்பநிலை அமைந்திருக்கும். அதுவே வெப்பம் அதிக உள்ள இடங்கள் என்றால் 42, 44, 46 டிகிரி சென்டிகிரேட் என்றெல்லாம் அதிகமாக சொல்வார்கள். உண்மையில் நம்முடைய உடல் வெப்பநிலை என்பது 36.9 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். ஆகவேதான் அதை ஒட்டியே குறைந்த வெப்பநிலை என்றால் குளிராகவும், 36.9 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலாக செல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிக அனலாகவும் அல்லது வெப்பமாகவும் உணர முடிகிறது. ஆனால் நம் உடம்பு வெப்பநிலையான 36.9 டிகிரி சென்டிகிரேட் என்று சொல்லும் பொழுது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவும் சொல்வதால் சிறிது குழப்பங்கள் இருக்கலாம். இவை இரண்டும் ஒன்றுதான். ஆகையால் தான் 99 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் என்றெல்லாம் அதிகமாகும் பொழுது ஜுரம் வந்துவிட்டதாக தெரிந்து கொள்கிறோம். இந்த இரண்டு மாறுபட்ட வெப்பநிலை அளவுகளின் தொடர்புகள் இங்கே சயின்ஸ் ஃபார்முலா படி கொடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதாரணத்திற்கு நம் உடல் வெப்பநிலையும் இரண்டு அளவுகளிலும் ஒப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தோம் என்றால் டிகிரி சென்டிகிரேட்டை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுவது எப்படி என்பதற்கு உபயோகப்படுத்தும் ஈக்குவேஷனும், டிகிரி ஃபாரன்ஹீட்டை சென்டிகிரேடாக மாற்றுவதற்கு உபயோகப்படுத்தும் ஈக்குவேஷனும் காண்பிக்கப்பட்டுள்ளது. இங்கே சி என்பது சென்டிகிரேடை குறிக்கும், எஃப் என்பது ஃபாரன்ஹீட்டை குறிக்கும். சி டிகிரி சென்டிகிரேட் இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஃபாரன்ஹீட் -32 × 5/9. டிகிரி ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு டிகிரி சென்டிகிரேட் × 9/5 + 32. மற்றொரு டெம்பரேச்சர் ஸ்கேலும் இருக்கிறது. இதில் கே இஸ் ஈக்குவல் டு டிகிரி சென்டிகிரேட் +273, அதாவது கே இஸ் ஈக்குவல் டு கெல்வின் என்று சொல்வோம். கே என்று குறிப்பிடும் பொழுது டிகிரி கெல்வின் என்று உபயோகிக்கக்கூடாது. வெப்பநிலையை இப்பொழுது பார்த்தோம் என்றால் உடல் சராசரி வெப்பநிலை என்பது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். இதை டிகிரி சென்டிகிரேட்டில் எப்படி மாற்றுவது என்று பார்ப்போம். இப்பொழுது டிகிரி சென்டிகிரேட் நம்மளுக்கு வேண்டிய அளவு, டிகிரி ஃபாரன்ஹீட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஃபார்முலாவை உபயோகப்படுத்தி டிகிரி சென்டிகிரேட் இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஃபாரன்ஹீட் -32 × 5/9. டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் -32 × 5/9, தட் இஸ் ஈக்குவல் டு 66.4 × 5/9, 36.9 டிகிரி என்று வரும். அதாவது 36.9 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். அதாவது இந்த டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமமான டிகிரி சென்டிகிரேட் அளவு இந்த 36.9 ஆகும். ஆகவே உடல் சராசரி வெப்பநிலை என்பது 36.9 டிகிரி சென்டிகிரேட் அல்லது உடல் சராசரி வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டில் குறிக்கும் பொழுது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் என்று குறிப்பிடப்படும். இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் ஹுமிடிட்டி என்ற சுற்றுப்புற காற்றின் ஈரப்பதமும் சதவீதத்தில் 50, 60 என்றெல்லாம் சதவீதத்தில் குறிக்கப்படும். இவ்வாறு தொடர்புடையது ஆகும். இது வெப்பத்துடனும் தொடர்புடையது ஆகும். இத்துடன் மற்றவற்றை பற்றிய விவரங்கள் மேலும் ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஓகே, ரிமெம்பர் டு சப்ஸ்கிரைப் டு தி சேனல் அண்ட் திஸ் இஸ் பை டாக்டர் ஜிஆர். தேங்க்யூ.